நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் உங்கள் பொதுவுடைமூர்த்தி, அச்சய இலக்கண பத்ததி, ஜோதிட ஆராய்ச்சியாளர். ஒவ்வொரு நாளும் ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகமான காலம் எது அப்படிங்கிறது தான் அதிர்ஷ்டம் தரும் அச்சய நேரத்தில் பார்க்குறோம். இன்றைக்கு வந்து அச்சய இலக்கண பத்ததி அப்படிங்கிற ஜோதிட முறையை எல்லாரும் இன்றைக்கி வந்து நிறைய நண்பர்கள் வந்து பார்க்குறாங்க. இதை ஏன் நான் உருவாக்கினேன், நான் ஏன் இதை ஏற்படுத்தினேன் அப்படின்னா, நம்ம ஒரு காலகட்டத்தில் ஜோதிடம் வந்து எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு நிகழ்வு வந்து ஒரே மாதிரியான பலன் சொல்லணும், அடுத்து வந்து அந்த காலகட்டத்தில் அது நடக்கணும். முதல்ல வந்து நம்ம டாக்டர்கிட்ட போகும்போது என்ன பண்ணுவாங்க, இந்த நோயோட தன்மை எவ்வளோ தூரம் இருக்குது, இந்த நோயோட காரணம் என்ன அப்படிங்கிறத எல்லா டாக்டரும் பார்ப்பாங்க. அதுக்கு வந்து உதாரணமாக வந்து ஒரு வைரஸ் ஃபீவர் அப்படின்னா போய் உடனே ப்ளட் டெஸ்ட் ஒன்று எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. அந்த ப்ளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தால் இந்த ப்ளட் டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய தன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு மறுபடியும் அது என்னென்ன தேவையோ அதுக்கான ஆய்வுகள் வந்து பண்ணுவாங்க. அதன் பிறகு மருந்து மாத்திரை கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த அச்சய இலக்கண பத்ததி அப்படிங்கிறது அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அவருடைய ராசி கட்டத்தில் உண்மையிலேயே அந்த பாதிப்பு இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ ஒரு நண்பர் குழந்தைகளை பற்றி கேள்வி என்றால், ஐந்தாம் வீடு வந்து பலமாக இருக்க வேண்டும். இப்போ ஐந்தாம் வீடு பலம் இல்லை என்றால் அந்த ஜாதகத்தில் வந்து முதல்ல வந்து நம்ம ஆய்வுகள் வந்து நம்ம எப்படி ஒரு ஃபீவர் அப்படின்னு வரும்போது அந்த ப்ளட் டெஸ்ட் எடுக்கிறோம்ளோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் அவர் கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த குறைபாடு இருக்கா, இந்த குறைபாடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு சரியான ஜாதகம் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிப்போம். அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஒவ்வொரு பாவகமும், அதுதான் நம்ம வந்து அச்சய இலக்கண பத்ததி உயர்நிலை வகுப்பில் வந்து நம்ம வந்து நடத்துகிறோம். இதையே நான் வந்து இவ்வளோ நாள் சொல்லி கொடுக்கல அப்படின்னா ஒவ்வொரு படியாக தான் ஏற முடியும். 12 படிகள், ஒவ்வொரு படிகளாக ஏறும்போது கண்டிப்பாக அவர்களுக்கு வந்து புரிதல் அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒவ்வொரு வயதுக்கும் அந்த லக்னம் நகரும்போது, லக்னம் நகரும்போது ஐந்தாம் அதிபதி எப்படி இருக்குது, ஐந்தாம் வீட்டு நட்சத்திர அதிபதி எப்படி இருக்குது, ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் நீங்கள் பலமாக பார்க்கணும். இதை வந்து நான் மட்டும்தான் பார்க்கலாம், இன்னொருத்தர் பார்க்க முடியாது, இல்லை அப்படி கிடையாது. யார் வேணாலும் அச்சய இலக்கண பத்ததியில் ஜாதக முறைகளில் கற்றுக்கிட்டவங்க ஒரே மாதிரி பலன் சொல்லுவாங்க. இந்த காலத்தில் என்ன பிரச்சனை, இந்த காலகட்டத்தில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய யோகத்தை அமைப்பு இந்த ஒவ்வொரு ஜோதிடருக்கும் புரிதல் இருக்கும். நான் பார்த்தா அதே தான், என்னிட்ட படிக்கக்கூடிய நண்பர்கள் பார்த்தாலும் அதே தான். ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த சூழ்நிலைகளில் உண்மையிலே வந்து உதாரணமாக நண்பர்கள் வந்து நாலாம் வீடு பாதிப்பு அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன், நாலாம் வீடே லக்கணமாக பாவிப்பாங்க. நாலாம் வீடே லக்கணமாக பாவித்து அந்த காலகட்டத்தில் நாலாம் வீடு தன்மைகள் எப்படி இருக்குது, நாலாம் வீட்டோட நட்சத்திராதிபதி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்குது, நட்சத்திராதிபதி எப்படி இருக்குது, ஏஎல்பி லக்னாதிபதிக்கும் நாலாம் வீட்டோட லக்னாதிபதிக்கும் உள்ள தொடர்புகள் என்ன அப்படின்னு ஆய்வு பண்ணும்போது, யாரால் பிரச்சனை ஏற்பட்டுச்சு, எதால் பிரச்சனை ஏற்பட்டுச்சு, இது நடக்குமா நடக்காத, முதல்ல வந்து இந்த பிரச்சனை ஒரு மருத்துவர்கிட்ட போகும்போது இது வந்து சரியாகுமா சரியாகாதா அப்படின்னு சொல்கிற மாரி இந்த காலம் வரைக்கும் ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு பிறகு அந்த ஃபீவர் வந்து ஜுரம் வந்து காய்ச்சல் வந்து கம்மியாகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஜாதகத்தில் இன்னும் 3 மாத கால அளவு வீடு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அமைப்பு ஏற்படுத்தாது. 3 மாத காலத்திற்கு பிறகு வரக்கூடிய யோகங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும். அச்சய இலக்கணத்தில் 108 நட்சத்திர பாதம் முழுமையாக தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி 108 நட்சத்திர பாதம் நவம்ச பாதம் தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு லக்கணத்தும் நகரும் போதும் 12 லக்கணமும் நகரும் அப்படிங்கிறது வந்து அச்சய இலக்கண பத்ததியோட உயர்நிலை வகுப்பில் நம்ம நிறைய சொல்லிக் கொடுக்குறோம். ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் நிறைய அணுகுமுறைகள் இருக்குது, நிறைய யோகங்கள் இருக்குது, அவயோகங்கள் இருக்குது. நம்ம ஒரு கிரகத்தையோ ஒரு பாவகத்தையோ ஒரு புள்ளியை வைத்து மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம சொல்லும்போது அது வந்து சங்கடமாக இருக்கும். அதோடு தயவுசெய்து வந்து இங்கே வந்து நிறைய நிகழ்வுகளை வந்து நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் தயவுசெய்து என்னுடைய நண்பர்கள் எல்லோரும் வந்து இந்த கிரகம் மட்டும் எனக்கு செய்யாது, இந்த கிரகம் எனக்கு செய்யும், இவர்களே வந்து தடையாக இருப்பாங்க. அதோட்டு எல்லா கிரகங்களும் செய்யும், எல்லா கிரகங்களும் தடையாக இருக்கும். அதோட்டு தயவுசெய்து வந்து நீங்கள் ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு நேரத்துலையும் ஒரு கிரகம் மட்டும் இயங்கிக்கிட்டே இருக்கும். அது அந்த சுப கிரகங்களை நீங்கள் பிடிச்சி அந்த பாதையில் நீங்கள் பயணித்தால் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஜாதகம் மிகப்பெரிய யோகத்தை கொடுங்க. அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. இப்போ நண்பர் ஒருத்தர் வந்து ஜீவன் அப்படிங்கிறது ராமநாதபுரத்துலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அவர் என்ன கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னா, என்னுடைய ஜாதகத்தில் குழந்தைகளை பற்றி கேள்வி கேளுங்க.
அப்படின்ட்டுருக்கு. நம்ம முன்னாடி என்ன சொன்னோம், அச்சே லக்கணத்திற்கு ஐந்தாம் வீட்டில் ஒரு கிரகம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். லக்கணம் ஏஎல்பி லக்கணாதிபதி அப்படின்னு பார்த்தா மேஷ லக்கணம் ஏஎல்பியாக போகுது. மேஷ லக்கணத்தில் இருக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னா செவ்வாய் வந்து 12 செவ்வாய் வந்து இருக்குது. 1, 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருக்கக்கூடாது. ஏன் செவ்வாய் இருந்துச்சுன்னா எதிர்பார்த்த யோகம் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. 12 செவ்வாய் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஏன்னா லக்னாதிபதியே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு போராட்டமாக இருக்கும். அதே மாதிரி சூரியன் இந்த லக்னத்திற்கு 5ஆம் அதிபதியான மேஷ லக்னத்திற்கு நட்சத்திராதிபதியான 5ஆம் பாவகாதிபதியான சூரியன்ற நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்தில் ட்ராவல் ஆகுது. அந்த சூரியன் வந்து லக்னத்தில் உச்சமாகி சந்திரன் சுக்கரனோட சேர்க்கை பலமாக அமைஞ்சிருக்கு. 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னா மூன்று இடத்த பார்க்கணும். 1 லக்னாதிபதி, 5ஆம் வீட்டு அதிபதி, கிரகங்களோட எங்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் யாருன்னா குரு பகவான். அவர் 9, 12 கூடியவன் குரு பகவான். அந்த குருவுக்கும் லக்னாதிபதிக்கும் 5ஆம் வீட்டு அதிபதி யார் அப்படின்னா சிம்ம லக்னம் எடுத்துக்கணும். சிம்ம லக்னத்திற்கு செவ்வாய் 8 இருப்பது ஜாதகருக்கும் குழந்தைக்கும் எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்காது. 5ஆம் வீடு என்பது குழந்தை, பூர்வ புண்ணியம், சந்தோஷம், குலதெய்வம், யோகம், மனம், புத்தி, செயல்பாடு எல்லாத்தோடைய ஆணி வேறு சந்தோஷம். ஆனால் நம்ம ஜாதகத்தில் அந்த ஜாதகருடைய ஜாதகத்தில் 5ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் வீட்டிற்கு அட்டமத்தில் செவ்வாய் செல்லக்கூடிய காலகட்டத்தில் எதிர்பார்த்த யோகம் கிடையாது. கார்த்திகை நட்சத்திரம் முடியணும். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் முடிஞ்சது பிறகு லக்னம் வந்து ரிஷப லக்னமாக போகும். ரிஷப லக்னத்து 5ஆம் அதிபதி புதன். புதன் பார்வையில் 5ஆம் வீடு இருக்கும். அதோட்டு 2022 மூணாவது மாதம் பிறகு இந்த ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் யோகத்தை கொடுக்கும். லக்னம் மாற வேண்டும். ஒரு லக்னத்தில் இன்னொரு லக்னம் 10 வருஷம் லக்னம் முடியுது. இப்போ எப்படி கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் மேஷ லக்னம் முடியுது. ஒரு நட்சத்திர பாதம் 1 வருஷம் 1 மாதம் 10 நாள். இது எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு வந்து நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஏஎல்பி அஸ்ட்ராலஜின்னு இருக்குது. அதை நீங்கள் பதிவு பண்ணி அதை பார்க்கும்போது உங்களுடைய அச்சய லக்கணம், உங்களுடைய வயதோட லக்கணம், இன்றைய லக்கணம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணுங்க. அது ஒரு சந்தோஷம். அந்த புரிதல் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே ஒரு யோகத்தை கொடுக்கும். இந்த 2022 மூணாவது மாதம் வரக்கூடிய காலங்கள் இவருக்கு யோகமான அதிர்ஷ்டமான காலமாகும். ஆனால் சூரியன் 12 இருப்பதும் லக்னாதிபதி சுக்கிரன் 12 இருப்பதும் விரயத்தின் மூலமாக இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் உண்டு, மருத்துவ செலவுகள் உண்டு. 1, 6 குடைவன் 5ஆம் அதிபதி யார் சம்மந்தப்படும், லக்னாதிபதி சம்மந்தப்படும்போது மருத்துவ செலவுகள், விரய செலவுகள் உண்டு. விரய செலவுகள் மூலமாக யோகத்தை பெறக்கூடிய அமைப்பு உண்டு. டாக்டரை கண்டிப்பாக போய் பாருங்கள். 2022 மூணாவது மாதம் பாருங்கள். ஜீவனுக்கு ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு யோகத்தை கொடுத்துரும். கண்டிப்பாக வந்து இந்த திருத்துறைப்பூண்டி பக்கத்தில் 8 குடி முருகன் கோவில் இருக்குது. ஒரு தடவை வந்து பால் அபிஷேகம் மட்டும் பண்ணிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கை வந்து சந்தோஷமாக ஒரு யோகமான காலமாகவும் எல்லாம் வல்ல இறைவன் வந்து முருகன் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு யோகத்தை கொடுப்பார் அப்படிங்கிறத வேண்டிக்கிறேன். மீண்டும் ஒரு இனியதோர் நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.